லைக் எல்லாருக்குமே அக்கா இருப்பாங்க. பட் அவள் எனக்கு வந்து எப்படி ஸ்பெஷல் அப்படின்னா, அவள் எனக்கு வந்து இன்னொரு வந்து அம்மான்னு சொல்ல முடியாது, அதுக்கும் மேலே நான் வேணா சொல்லுவேன். ஏ வாழ்க்கை வரமாக மேலே எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா சப்போர்ட், ஒரு பாண்டிங். நான் எது செஞ்சாலுமே வந்து பாசிட்டிவாக பேசுறது எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து அக்கா மட்டும்தான். இங்கேருந்து பிரிஞ்சு போகிறான்னு நான் சொல்ல மாட்டேன், பட் எனக்கு வந்து இன்னொரு பிரதரை கூட்டிகிட்டு வரான் தான் நான் சொல்லுவேன். என் மாமா வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சில் டைப், ஜாலி அண்ட் சப்போர்ட்டிவ். ஸோ அவர் வந்து எனக்கு மாமா மச்சான்னு சொல்கிறத விட அவர் எனக்கு வந்து அண்ணாவாக இருப்பார் அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரியுது. சடனாக நம்ம வீட்டில் இருந்த பொண்ணு திடீர்னு இருந்துட்டு போக போகிறா, இன்னொரு வீட்டுக்கு போக போகிறா அப்படின்னா எல்லாத்துக்கும் இருக்கிற ஃபீலிங் தான். பட் திடீர்னு இருந்துட்டு எக்ஸ்ட்ரா எமோஷ்னல் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இன்னுமே எனக்கு அப்படி தான் இருக்குது. இப்போயுமே எனக்கு பேச பேச அப்படியே விட்டால் நான் வந்து அழுதுருவேன், பட் நான் வந்து அழலை. எமோஷனாலும் இல்லை, திடீர்னு அது என்ன சொல்கிறது. அக்கான்லாம் கூப்பிட்டதே இல்லை. இது நான் வந்து வாடிப்பொடினு கூப்பிட்டதில்லை, அக்கானு கூப்பிட்டதில்லை, பிரியா பிரியான்னு மட்டும்தான் நான் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். பட் பிரியா, ஐ மிஸ் யூ, மிஸ் யூ ஸோ மச். இப்போ நான் வந்து அக்கான்னு கூப்பிட்றேன். அக்கா, ஐ லவ் யூ. சிரிப்பு போதும் நீ கேட்டா என் உசிரத்தாரனே.